ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனுவின் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் வந்து வங்கக்கடல் ஆர்ப்பரிக்கும் காட்சியை தான் பார்க்குறோம். இது வந்து திருவான்மியூர் பீச்சு. பார்த்திங்களா, அலைகள் வந்து ஒன்று பின்ன ஒன்றா அழகாக வந்து கரையை வந்து தொடும். அது எத்தனை நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் சலிக்கவே சலிக்காது. யானை எப்படி எத்தனை வாட்டி பார்த்தாலும் நமக்கு சலிக்காதோ அதே மாதிரி கடல் அலைகள், இந்த கடற்கரை, அது வந்து ஒரு பசுமை மாறாத நினைவாட்ட இருக்கும், சலிக்காத ஒரு சம்பவம். இதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஆர்ப்பரிக்கும் வங்கக்கடல் இருக்குது. அந்த வங்கக்கடல் கரை ஓரம் குளிபறிக்கும் நாய்கள். அது எதுக்குன்னா, ஒரு ஏசி மாதிரி கூலிங்காக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா, இந்த நாய் வந்து இந்த கடற்கரையை ஒட்டி அந்த ஈரமணலில் குழியை பறிக்குது. பார்த்திங்களா, காலாலேயே பறித்து மண்ணெல்லாம் மேலே தள்ளி ஒரு குழி மாதிரி, குட்டி குழி மாதிரி செய்ய அப்படியே அழகாக படுத்துக்கும். அப்புறம் மண்ணை அப்படியே காலுக்கெல்லாம் மறைச்சி விடும். இது வந்து இலவச ஏசி இந்த நாய்க்கு கிடைக்குது இங்கே. இது இன்னொரு நாய், இதுவும் அதே மாதிரி பண்ணும். அஞ்சறிவு ஜீவனுக்கு கூட ஒரு அறிவு பாருங்கள், என்ன அழகாக கூலிங்காக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு இதை பண்ணி அங்கே வந்து அப்படியே ரெஸ்ட் எடுக்கும். சர்வியர்ஸ், இது வந்து பீச்சில் எனக்கு கிடைச்ச ஒரு வீடியோ. ஸோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க, அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இன்றைய முடிந்திருங்கள். நன்றி, வணக்கம்.